ஃபினான்ஷியல் என்னென்னு சார் இன்னைக்கு டுட்டோரியல் வீடியோ எல்லாம் கிடையாது சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறேன் இந்த சேனல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகும் நினைக்கிறேன் ஒன் மந்த் ஆகும் ஸோ இந்த சேனலில் ஆரம்பித்ததுக்கு மோட்டிவ் என்னென்னா லேர்ன் டு ஏர்ன் வித் அஸ் மினிமம் அமௌண்ட் வந்து ரிஸ்க் இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணலான் உள்ளது தான் கான்செப்ட் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கேட்டோம்னா ஹூ ஒன்ஸ் டூ ஏன் ஹூ ஒன்ஸ் டூ லேர்ன்னால் யாருக்கு வந்து நிறைய சப்போர்ட் வரும்னா ஹூ வான்ஸ் டூ யானுன்னு கேட்டவங்க சைடு தான் நிறைய சப்போர்ட் வரும் அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹூவான்ஸ் டூ யானுன்னு கேட்குறவங்கள்ட்ட மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் சைடு அவங்க ஃபீல்டை விட்ருவாங்க அவங்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கையில் இருக்கிறத வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி இல்லை இயர்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பத்து வருஷம் தாண்டி உங்களுக்கு வந்து அது பெரிய அமௌண்ட்டாக வரும் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை வச்சுட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷன் டைம் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வரும் அந்த டைம் அப்போ வந்து பணம் வீக்ன்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்து உங்கள் கையில் பணம் தரும்போது அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா இருக்காது ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் முடியும் டெய்லி அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஸோ அதுக்கான வழி தான் சொல்லித்தரது டூ ஒன்ஸ் டூ லெவனன்னு கேட்டாச்சுன்னா ஸோ படிக்கிறதுல விருப்பம் இருக்க அதனால் அந்த சைடு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அதை வந்து மோட்டிவ் பண்ண தான் இந்த சேனல் ஸோ லேர்ன் பண்ணுறதில் என்ன யூஸ்னால் நம்ம வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டோன்னா உங்கள் இன்கம்மை நீங்களே வந்து தீர்மானிக்கலாம் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய தேவை இருக்காது ஸோ இது வந்து சைடு இன்கம்மாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மினிமம் ரிஸ்க் தான் எடுக்க போகிறீங்க ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வரையாது இப்போது லேர்ன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அது பாட்டுக்கு டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போது எங்கே லேர்ன் பண்ணலாம் நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் இருக்கு எங்கே வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஜாஸ்தி ஃபீஸ் வாங்குறாங்களோ அங்கே தான் வந்து நல்லா டீச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அதில் விதிவிலக்கு இல்ல நானும் அப்படி தான் ஜாயின் பண்ணி விட்ருக்கேன் ஸோ அதை விட்ருவோம் ஸோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப் டுவெல் டு டுவெல் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் வீக் இல்லை ஒரு த்ரீ வீக்ஸுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறவங்கள்ட்ட போய் ஸ்டாக் மார்க்கெட் படித்தா தான் கரெக்டாக தருவாங்க ப்ரொஜெக்ட்டுக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்களை ஒன்றுமே பண்ண முடியாது நான் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக தான் அட்வைஸ் கொடுத்துட்ருக்குது கடைசி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ ஃப்ரீயாக சொல்லி தரானே இதில் என்ன இருக்க போகுதுன்னா நான் அதுக்கான ரிஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து பெரிய லெவலுக்கெல்லாம் போகல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஆளாயிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லல மினிமம் அமௌண்ட் எப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி உள்ள கான்செப்ட்க்கு தான் வரேன் ஸோ அதில் வந்து ரிஸ்க் இருக்காது ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு தான் ஆரம்பித்தது அந்த சேனலு இன்னைக்கு வரைக்குமே வந்து வேறு கால் பண்ணியிருக்காங்க அவங்க யாருமே வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் என்ட்ராவ ஃபியராக இருக்கவங்க மட்டும்தான் அந்த வீடியோஸை பார்த்துட்டு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுறாங்க லாக்டவுன் தாண்டி வர சொல்லியிருக்கேன் ஸோ இதில் என்ன சொல்ல விரும்பன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எதுனால வந்ததுன்னா நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக டெப்த்தாக போடாமல் சும்மா கேஷுவலாக வந்து வீடியோ போட்டதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு உள்ள சின்ன ஒரு தாட் வந்தாச்சு அதை அப்படியே பாசிட்டிவ் ஆகிட்டு நான் மாற்றி விட்ருவேன் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுதான் என்னோடய மோட்டிவ் மற்றபடி ட்ரேட் இருக்கவங்க என்னென்னா நிறையா டைப்ஸ் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க இப்போ ஸ்டாக்ஸை பை பண்ணதுக்கு செல் பண்ணதுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களோட கதையும் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ஸ் ப்ரொவைடர் இருக்காங்க என்ன அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நூறு கிளைண்ட் இருக்காங்கன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டி கிளைண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ரிலையன்ஸ் ஷேரை வந்து தௌசண்ட் ருபீஸில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மீதாக இருக்க ஃபிஃப்டி கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் ஷேரை தௌசண்ட் ருபீஸில் செல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டு பாசிட்டிவ் மூடில் இருந்ததுன்னா பை பண்ண சொன்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி கிளைண்ட்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க லாஸ் பண்ணுவாங்க சரி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துடலான்னா நெக்ஸ்ட் நாள் அல்டர்னேட்டாக நடக்கும் ஸோ என்னாகும் மார்க்கெட்டு கீழே விழுந்தவங்களுக்கு மேலே யாரும் மேலே விழுந்தவங்களுக்கு கீழே யாரும் ஸோ அப்படி ஒரு நியூட்ரலாகவே நின்றும் அடுத்த நாள் தான் கிளைமேக்ஸ் அடுத்த நாள் என்னாகும்னா ஆல்டர்னேட்டாக தான் திரும்ப நடக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது என்ன ஆகும்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேபிட்டல் ஜாஸ்தி போட்டுட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து மார்க்கெட் நினச்சது மாதிரி இருக்காது ஸோ அவங்களோட கணக்கு என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி கிளைண்ட்ஸை வந்து தக்க வைக்கிறது மற்றவங்க எல்லாம் வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் காலி ஆனோடனே ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க மற்றபடி இருக்கவங்க என்னென்னா திரும்ப திரும்ப கையில் காசு இருக்கவங்க என்னென்னா கேம்பிளிங் மாதிரி திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அப்படி இருக்க கேபிட்டல் எல்லாமே வந்து காலி பண்ணுவாங்க இதுதான் டிப்ஸ் ப்ரொவைடர் வருது ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து காசை கண்ணில் காட்டிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நாள் நெக்ஸ்ட் நாள் என்னென்னா காசு பின்னாடி ஓட விட்டுறோம் அதுதான் உண்மை இனி மணி மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா பெரிய கேபிட்டல் போட்டிருந்தாலும் சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எய்ம் பண்ணணும் அப்படி எய்ம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது ரிஸ்க்கு கிடையாது மற்றபடி இன்ட்ராடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸு கிட்டத்தட்ட ஒன் லேக் ருப்பீஸ் வரைக்கும் ஸ்டாக்ஸ் பை பண்ணிவிடுவாங்க லீவரேஜ் போட்டு ஸோ அதில் வந்து இனிஷியலாக வந்து ப்ராஃபிட் வரும் அது வந்து பயங்கர ஹாப்பினஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் வேலைக்காகாது ஸோ இருக்க காசு எல்லாமே வந்து ரூபாய் போகிறதுக்கு பத்து செகண்ட் கூட ஆகாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப வேலட்டேலிட்டாக இருந்தேன்னா ஸோ இதுதான் இப்போ இருக்க நிலைமை இதில் ரொம்ப நிலச்சி நிற்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸ் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஷேர் மார்க்கெட்டை விட்டு கீழே வெளியே வந்துகிட்டே இருக்கலாம் இந்த ஒரு கான்செப்டு தான் ஸோ ஸ்லோவாக வந்து நம்ம எவ்வளோ தூரம் பொறுமையாக லேர்ன் பண்ணுறது ப்ளஸ் ஏர்ன் பண்ணுறதுன்னு இருந்தாச்சுன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் டிப்ஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி இல்லை பத்தாயிர ரூபாய் என்றைக்கு சும்மா தான் கிடச்சிது பத்தாயிரம் ரூபாய் போட்டு பார்ப்போம் இந்த லாட்ரி மாதிரி ட்ரை பண்ணிகிட்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்றைக்குமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது இருக்க காசு எல்லாமே வந்து காலி தான் பண்ணுவாங்க இது இவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து சிம்பிள் கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் பெரிய அமௌண்ட்டு இல்லை அப்படிங்குறவங்களுக்கு கூட அதை வந்து ஒரு ட்ரேடிங் டேஸ் டுவெண்ட்டி டூ டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டூ டேஸ் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரூபாய் வந்துடும் ஸோ அது ஒரு சைடு இன்கம் நான் அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்ல ஒரு சேலரி வாங்கிட்டுருக்க பர்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிதுன்னா அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து மினிமம் அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லை இருக்க எல்லா டுட்டோரியல்ஸும் நீங்கள் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வீடியோவில் எல்லாமே சொல்லலைனா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லி தந்துடுவேன் ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது லாக்டவுன் தாண்டி எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் ஒரு நாள் வந்து பேசிக்ஸ் சொல்லி தருவேன் ஒன் வீக்ஸ் வந்து ஒன் மேபி ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காமல் ஒன் மந்த்தாக அது அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணும் அது நீங்கள் உங்கள் பொறுமையை பொறுத்து இருக்குது இல்லை நான் படிச்சுட்டேன் ஓரளவு கன்ஃபார்மாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஷேர் வாங்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆரம்பிக்கணும் ஸோ அதிலிருந்து நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் வந்து காமிக்க எவ்வளோ லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட்னு அதை பார்த்து பார்த்து வரும்போது உங்களுக்கு வந்து க்ளியராக தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து லாட் சைஸை வந்து ஜாஸ்தி பண்ணணும் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோக்கெல்லாம் நான் கேட்டதே இல்லை இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ராகணும்னு ஃபியராக இருக்கவங்களாவது அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்